சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, மூன்றாம் உலக போர், பிரான்ஸ் பிரித்தானியாவை ஒரே நாளில் அழிக்கும் திட்டத்தில் ரஷ்யா, உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவளிக்கும் சீனா, ஜெரன்ஸ்கி குற்றச்சாட்டு, ஒரே நாளில் 46 அதிகாரிகள் ராணுவத்தினரை இழந்த இஸ்ரேல், அக்டோபர் 7 பிறகு பேரிழப்பு, இஸ்ரேல் பிரதமருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் தீவிர வலதுசாரி அமைச்சர்கள், நெதஞ்சாகுவிற்கு வந்த சோதனை, போர் நிறுத்தத்தை ஆதரிப்பாரா, இஸ்ரேல் ஆதரவினரை வெளியேறு, பிரித்தானியாவுக்காக வேலை பாருங்கள், லேபர் கட்சிக்கு எதிரான வாசகம், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். சமீப காலங்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றத்தினால் மூன்றாம் உலக யுத்தம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மூன்றாம் உலக போர் வெடித்தால் ஒரே நாளில் ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவை அழித்துவிடும் என ரஷ்ய நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். சில மாதங்களுக்கு முன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ ராணுவ கூட்டணிக்கு மூன்றாம் உலக போர் எச்சரிக்கையை விடுத்தது தெரிந்ததே. இந்நிலையில் உலகளாவிய மோதல் வெடித்தால் ரஷ்யாவால் பிரித்தானியா மீண்டும் பிரான்சை ஒரு நாளுக்குள் முடக்க முடியும் என்று ரஷ்ய நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான புடினின் போர் மூன்றாம் உலக போராக மாறினால் பிரித்தானியா மற்றும் பிரான்சின் அணுசக்தி ஆற்றலை ஒரே நாளில் அகற்றி விடுவார்கள் என்று ரஷ்ய நிபுணர் டாக்டர் ஜூரி பெரன்சிக் கூறியுள்ளார். ஒரு நாளுக்குள் ரஷ்யா ஆபரேஷன் அந்தின் கபலை செய்து இரு வல்லரசு நாடுகளின் அணுசக்தி ஆற்றலை ரஷ்யா அகற்றிவிடும் என்று பெரன்சிக் கூறியுள்ளார். விளாடிமிர் புடினின் ஆட்சி அணுசக்தி முகாம்களில் அதிக முதலீடு செய்கிறது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் அங்கும் முடிவுக்கு வராத நிலையில் விளாடிமிர் புடின் ஆட்சி மொபைல் அணுசக்தி தங்குமிடங்களை கட்டுவதற்காக முக்கிய நகரங்களில் 330,000 பவுண்ட்ஸ் முதலீடு செய்வது கூறப்படுகிறது. இந்த தங்குமிடங்கள் ஒரு பேரழிவு போரின் போது தஞ்சமடைய உதவும். விளாடிமிர் புடினின் ஆபரேஷன் அந்தின் கபல் 2 நோக்கங்களை அடைய உதவும் என்று டாக்டர் பெரன்சிக் கூறினார். முதலாவது, ஐரோப்பாவின் ராணுவ புவிசார் அரசியல் அந்தஸ்தை பறிப்பதாகும். அடுத்து, அணுசக்திகளின் எண்ணிக்கையை 9-7 குறைக்கும். இவ்வாறு மூன்றாம் உலக போர் வெளிப்பட்டால் ரஷ்யாவின் தந்திரோபாயங்களை கோடிட்டு காட்டினார். இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரில் சீனா ரஷ்யாவிற்கு ஆதரவளிப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவின் தலையீட்டால் இந்த போர் நீண்டகாலம் நீடிக்கும். சிங்கப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஷங்க்ரிலா உரையாடலில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு கூறியதாக CNN தெரிவித்துள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கை உலகிற்கு தவறான சமிச்சை என்று ஜெலன்ஸ்கி கூறினார். இதுவும் சீனாவின் கொள்கைகள் தவறு என்பதை நிரூபித்துள்ளது. அனைத்து நாடுகளின் சுதந்திரத்தை ஆதரிப்பதாக சீனா கூறுகிறது. ஆனால் ஒரு நாட்டை அழிக்க ஆயுதம் கொடுப்பது அல்லது ஆதரவளிப்பது நல்ல விடயம் அல்ல என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவுக்கு சீனா தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சீனாவுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் சீனா இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளது. யுத்தத்தில் தாம் அவருக்கும் ஆயுதங்களை வழங்கவில்லை எனவும், ஆயுத ஏற்றுமதியில் கடுமையான கட்டுப்பாட்டை வைத்திருப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. சீனா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு நிதியுதவி செய்து வருவதாகவும், பிப்ரவரி 2022 தொடங்கிய போருக்கு பிறகு சீனா தொடர்ந்து ரஷ்யாவுடனான தனது உறவை பலப்படுத்தி வருவதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜூன் மாதம் 15-16 தேதிகளில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உக்ரைனுக்கான சர்வதேச அமைதி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளையும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். அதற்கு ரஷ்யா தடையாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச அமைதி மாநாட்டை சீர்குலைக்கும் வகையில் பல நாடுகளுக்கு வழங்கப்படும் விவசாயம், உணவு மற்றும் ரசாயன பொருட்களை தடை செய்ய போவதாக ரஷ்யா மிரட்டி வருவதாகவும், இந்த மாநாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று பல நாடுகளை ரஷ்யா கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநாட்டில் சீனாவை சேர்க்காதது சீனா யாரை விரும்புகிறது என்பதை காட்டுகிறது என்று ஜெலன்ஸ்கி கூறினார். சீனா போன்ற பாரிய சுதந்திரமான சக்தி வாய்ந்த நாடு புடினின் கைப்பொம்மையாக இருப்பது துரதிருஷ்டவசமானது என்றார். ஷங்க்ரிலா பேச்சுவார்த்தையில் சீனாவுடன் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் ஆதரவாக இருந்தது, ஆனால் இதுவரை எந்த சீன தலைவரையும் சந்திக்கவோ உரையாடவோ இல்லை. இந்நிலையில் ஆசிய பசிபிக் நேட்டோவை உருவாக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய பாதுகாப்பு மாநாட்டில் சீன முப்படை துணை தலைமை தளபதி ஜிங் யான்ஃபெங் தெரிவித்ததாவது, இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது மேலாதிக்கம் நீடிக்க ஆசிய பசிபிக் வடிவ நேட்டோ அமைப்பை உருவாக்க அமெரிக்கா முயற்சிக்கிறது. தனது
சுயநல புவி அரசியல் நலனுக்கான அமெரிக்காவின் இந்த முயற்சி தோல்வியடையும், நாட்டின் இந்தோ பசிபிக் உத்தி பிரிவினையையும் மோதல் போக்கையும் உருவாக்குகிறது என்றார். இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்பது இந்திய பெருங்கடலையும் மேற்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலையும் உள்ளடக்கியுள்ளது. அதில் தென்சீன கடல் பகுதியும் அடங்கியுள்ளது. தென்சீன கடல் முழுவதற்கும் சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. தைவான், பிலிப்பைன்ஸ், புருனே, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளும் தென்சீன கடல் பகுதிக்கு உரிமை கோருகின்றன. வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு என்பது 32 உறுப்பு நாடுகள் அடங்கிய இராணுவ கூட்டணியாகும். இதில் 30 ஐரோப்பிய நாடுகளும் 2 வட அமெரிக்க நாடுகளும் அடங்கும். மறுபுறம் பார்த்தால், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் வெளியிடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆதரித்தால் ஆளும் கூட்டணியை தகர்த்தெறியப் போவதாக இஸ்ரேலின் நிதி அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். ஹமாஸ் அழிக்கப்படுவதற்கு முன்னர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் கடுமையாக எதிர்ப்பதாக நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குயிர் ஆகியோரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் 3 கட்டங்களையும் பைடன் வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு ஹமாஸ் அமைப்பினரும் இணக்கம் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெதன்யாகு ஆதரித்தால் அமைச்சரவையிலிருந்து விலகி கூட்டணி ஆட்சியை கவிழ்ப்போம் என தீவிர வலதுசாரி அமைச்சர்களான நிதியமைச்சரும் தேசிய பாதுகாப்பு அமைச்சரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் பாசிச கொள்கையுடையவர் என தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டவர். பாதுகாப்பு அமைச்சரான கிவிர் பலஸ்தீனிய வெறுப்பாளரான அவர் இஸ்ரேலிய அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிக்கின்றார். மேற்கு கரையின் மிகவும் தீவிரமான குடியேற்றங்களில் ஒன்றில் குடியேறிய பென்குயிர் சட்ட சிக்கல்களின் வரலாற்றை கொண்டுள்ளார். இனவாதத்தை தூண்டியதற்காகவும் பயங்கரவாத அமைப்பை ஆதரித்ததற்காகவும் தண்டனை பெற்ற அவர் 16 வயதில் மீர் கஹானேவின் சட்டவிரோதமான கட்ச் குழுவில் சேர்ந்தார் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸ் முழுமையாக அழிக்கப்பட்டு பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை நிரந்தர போர் நிறுத்தம் இருக்காது என்று நெதன்யாகு கூறியதை நிதியமைச்சர் நினைவு கூர்ந்தார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸை அழிப்பதற்கான குறிக்கோளை கைவிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு வெற்றியாகவும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் அமையும் பொறுப்பற்ற ஒப்பந்தம் என இடாமர் பென்குயிர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் போர் நிறுத்த திட்டத்திற்கு நெதன்யாகு ஆதரவு வழங்கினால் அரசாங்கத்தை ஆதரிப்பதாக அந்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதி முழுவதும் 46 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 தேதிக்கு பிறகு ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்பு இதுவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இறப்பு எண்ணிக்கை இஸ்ரேல் தரப்பில் பெரும் இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொடர்ச்சியான யுத்தத்தின் காரணமாக ராணுவ வீரர்கள் விரக்தியில் உள்ள நிலையில் இந்த இவ்வாறான அதிகப்படியான இழப்புகள் மேலும் விரக்தியை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஹிஸ்புல்லா இயக்கம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் அடிக்கடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையிலேயே இஸ்ரேல் பதிலடியாக இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. மேலும் எல்லை நகரமான கிரியாத் ஷ்மோனாவில் உள்ள இஸ்ரேல் ராணுவ தளம் மீது ராக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் வடகிழக்கு லண்டனில் உள்ள லேபர் கட்சி அலுவலகத்தின் மீது எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் ஃபைஷா ஷாஹின் 2019 பொதுத் தேர்தலில் வடகிழக்கு லண்டன் தொகுதியில் லேபர் கட்சியின் வேட்பாளராக இருந்தார். ஆனால் அவர் மீண்டும் கட்சிக்கு போட்டியிட விடாமல் லேபர் அதிகாரிகளால் வியத்தகு முறையில் தடுக்கப்பட்டார். தனது பலஸ்தீன சார்பு கருத்துக்கள் தன்னை வெளியேற்றியதாக அவர் இந்த வாரம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடகிழக்கு லண்டனில் உள்ள லேபர் கட்சி அலுவலகத்தில் இஸ்ரேல் ஆதரவினரை வெளியேறு, நாட்டுக்காக வேலை பாருங்கள், பிரித்தானிய அமைச்சர்கள் பிரித்தானியாவுக்காக வேலை செய்கிறார்கள், இஸ்ரேலுக்காக அல்ல என்ற வாசகங்கள் கிராஃபிட்டி மூலம் எழுதப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை எழுதியவர்களை தேடும் பணியில் மெட் போலீசார் தற்போது ஈடுபட்டுள்ளனர். ஷாஹீனுக்கு பதிலாக நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளரான ஷாமா டாட்லர் இந்த கிராஃபிட்டியை வெட்கக்கேடானது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அவர் இந்த வெட்கக்கேடான நாச வேலை எங்கள் பிரச்சாரத்தின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, இது எங்கள் முழு சமூகத்தின் மீதான தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.